ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம இந்த பட்டி வந்து கிராஸ் பட்டி கீழே வந்து நம்ம எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஃப்ரண்ட் பார்ட் ஏற்கனவே நான் தச்சு போட்டிருக்கேன், அதே மாதிரி இதோட பேக் சைடு தச்சு போட்டாச்சு. இப்போ அதோட ரெண்டுமே ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். ராங் சைடு வந்து நமக்கு தெரிகிற மாதிரி வச்சுட்டு அப்படியே ஷோல்டரில் ஜாயின் பண்ணுறேன். ஷோல்டரில் ஜாயின் பண்ணும்போது நான் ஆம்புகோல் வந்து கரெக்டாக வச்சுருக்கேன். இதோட அகலம் கழுத்து வந்து அகலம் கொஞ்சம் அதிகமாக இருக்குமா இருக்கும், அதனால் கழுத்து சைடு வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஆம்ஹோல் சைடு வந்து கரெக்டாக வச்சு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம். அதாவது ஃப்ரண்ட் பகுதியோட ரைட் சைடும் பேக் சைடோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நமக்கு தெரிகிற பகுதி வந்து ராங் சைடாக இருக்குது. இப்போ வந்து அந்த ஷோல்டரை வந்து ஜாயின் பண்ணுறேன். ஃப்ரண்ட்டும் பேக்கையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணும்போது கழுத்து பகுதி தான் அகலம் அதிகமாக இருக்குது, ஃப்ரண்ட் நெக்கு அதை வந்து சின்னதாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதனால் ஆம்ஹோல் சைடு சரியான அளவு வச்சு அப்படியே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட்டும் பேக்கும் ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து அப்படியே வந்து ரைட் சைடு திருப்பிக்கலாம். இப்போ கழுத்து மட்டும் கொஞ்சம் அகலம் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடில் தான் அது அதிகமாக இருக்கும், அதனால் அதை கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அந்த நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம்ல, அந்த எல்லாம் கரெக்டாக வச்சுக்கோங்க. அந்த பட்டி வந்து எவ்வளோ தூரம் நமக்கு தேவைங்கிறத பார்க்க போகிறோம். அதனால் அந்த பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக அந்த ஷோல்டர் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கீழே தெரியுது பார்த்தீங்களா, பேக் சைடு துணி தான் அதிகமாக இருக்கும், ஃப்ரண்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதோடய டிஸ்டன்ஸ் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த அளவு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 இன்ச் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டாட் பிடிச்ச இடத்துல வந்து ஒரு 2.5 இன்ச் இருக்கும். இப்போ அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். லைனிங் துணி வந்து 2 பீஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நமக்கு மெயின் ஃபேப்ரிக்கு வேணும். அதனால் மெயின் ஃபேப்ரிக் வந்து அந்த ஃப்ரண்ட்டு பகுதி எவ்வளோ அகலம் இருக்கோ நீங்கள் அளந்து கூட எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா ஒரு 11.5 இன்ச் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். அது எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். நீங்கள் கீழே வந்து ஒரு 1 இன்ச் அளவுக்கு நான் ஒரு லைன் விட்டுருக்கேன், ஏன்னா அந்த பட்டியோட அடிப்பகுதி கொஞ்சம் வந்து துணி உள்ளே இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அதுக்காக தான் இப்போ வந்து பட்டியோட அகலம் வந்து 3 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி ஒரு 2.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு அதோடய எண்டில் வந்து ஒரு 2.75 மார்க் பண்ணிக்கோங்க. அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு மேலே தையலுக்கு 1.25 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ வந்து நமக்கு பட்டியோட அளவு கிடச்சிச்சு. இப்போ இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டுக்குமே சேர்த்து மெயின் ஃபேப்ரிக்கில் மட்டும்தான் நம்ம கட் பண்ணுறோம். இதுக்கு வந்து 2 பீஸ் லைனிங் துணி வேணும். ஒரு சைடுமே 2 பீஸ் லைனிங் துணி வேணும். இதே அளவுக்கு கட் பண்ணாலும் சரி, இல்லை தைச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கதை கட் பண்ணி விட்டுட்டாலும் சரி. இப்போ வந்து இந்த பட்டி எந்த மாதிரி வச்சுக்கோங்க, அப்போ தான் நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம எப்படி வச்சோமோ அதே மாதிரி 2 லைனிங் துணியை கீழே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா மெயின் துணி வந்து அந்த பட்டியோட அகலமான பகுதி இந்த மாதிரி ஆப்போசிட்டில் இருக்கணும். இந்த மாதிரி வச்சுட்டு தான் தைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு தைச்சதுக்கப்புறமா 2 சைடும் கரெக்டாக வரும். இப்போ நம்ம 1 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம்ல, கீழே வந்து தையலுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சு விட்டுறதுல அப்படியே ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். அதோட கீழே பாட்டத்தில் பட்டியோட பாட்டம் பகுதி கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும். இப்போ அதே மாதிரி தான் இந்த பட்டிக்குமே நம்ம 1 இன்ச்சு அந்த லைன் வந்து போட்டுக்கோங்க. ஒரு பட்டியில் தான் நம்ம லைன் போட்டிருக்கோம், இந்த பட்டியில் போடலை. அதனால் அதோட அகலம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே கணக்கு பண்ணி இதுலேயும் அப்படியே தொடர்ச்சியாக தைச்சிட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இருக்க அந்த லைனிங் துணியோட பட்டி கிளாத்தை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். கட் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து படிமான தையல் போடணும். அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த மெயின் ஃபேப்ரிக்கில் அப்படியே ஒரு படிமான தையல் போடுங்க. கீழே அந்த சைடு வந்து நமக்கு லைனிங் துணி இருக்குது, லைனிங் துணியில் போடலை. மெயின் ஃபேப்ரிக்கில் நான் படிமான தையல் போடுறேன். அதோட பிசுறு வந்து மெயின் ஃபேப்ரிக் சைடு வர மாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு தையல் போடுங்க. இப்போ வந்து திரும்பவும் அதை அப்படியே மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டதுக்கப்புறமாவும் மெயின் ஃபேப்ரிக்கில் படிமான தையல் போடணும்.
நான் வந்து இப்போ லைனிங் துணி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். அது ஏன் நான் வச்சுருக்கேன்னா, லைனிங் துணி கீழே வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி நான் ஒரு தையல் போடுறேன். இந்த மாதிரி தைச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட் சைடு பார்த்தீங்கன்னா லைனிங் துணி கொஞ்சம் கூட தெரியாது. அதுக்காக தான் இப்போ அதை நல்லா மடித்து தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் தைங்க. இல்லை இந்த மாதிரி ரைட் சைடு நமக்கு தெரிகிற மாதிரி கூட தைக்கலாம். எப்படி வேணால் தைக்கலாம், ஆனால் லைனிங் துணி வெளியே தெரியக்கூடாது. அந்த மாதிரி தைக்கணும், கீழே தையல் போட்டுட்டோம். இப்போ வந்து அந்த பட்டி சுற்றியுமே எல்லா பக்கமுமே தையல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸோட ஜாயின் பண்ணும்போது ரெண்டு நகர்ந்து வராமல் இருக்கும். அதனால் அந்த மெயின் கிளாத்து தான் நமக்கு வந்து சரியான அளவு. அதனால் மெயின் கிளாத் அளவு வச்சு சுற்றியுமே தைச்சிருங்க. அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ரெண்டு சைடுமே பட்டி வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சரியான அளவு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம பீஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த ஃப்ரண்ட் பகுதி எடுத்துக்குவோம், டாட் பிடிச்சிருக்கலாம் அதை எடுத்துக்குவோம். இந்த சைடு ஒரு பட்டி, அந்த சைடு ஒரு பட்டி, கரெக்டாக நமக்கு வந்துடும். இப்போ அதை அப்படியே வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சைடு வந்து பட்டி வந்து மேலே கீழே வந்து நமக்கு டாட் பகுதி இருக்கணும், அதுக்கு மேலே பட்டி இருக்கணும். இந்த மாதிரி தான் வரும். அதை அப்படியே தைச்சிட்டு வாங்க. தைக்கும் போது டாட் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, மெயின் டாட்டை அதை அப்படியே கொஞ்சமாக மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு அதை அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சந்திரா டெய்லரிங் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி இதில் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் என்னோடய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு சைடு வந்து நம்ம பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரி தான் இன்னொரு சைடுமே நம்ம பட்டி ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த பக்கம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து முன்னாடி வந்து டாட் பகுதி கீழே இருந்தது மேலே பட்டி வச்சோம். இப்போ வந்து பட்டி கீழே இருக்க போது இதை அப்படியே நம்ம டாட் பகுதியை மேலே வைக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த நம்ம மெயின் டாட் பிடிச்சோம்ல, அதை வந்து எப்படி மடித்து நம்ம தைக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே புரியும். அப்படியே கொஞ்சம் க்ராஸாக தைச்சிட்டு வாங்க. தைச்சிட்டு வரும்போது அந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை சின்னதாக மடிச்சு விட்டுக்கோங்க. டாட்டை அப்படியே கொஞ்சமாக அப்படி மடிச்சு விட்டுக்கணும். அது கீழே படிஞ்சிடக்கூடாது ஃபுல்லாகவே. இப்போ வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் பகுதி வந்து ஷேப் வந்து கரெக்டாக வராது. இந்த மாதிரி கொஞ்சமாக டாட்டை மடிச்சு விட்டுட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கோங்க. தைச்சதுக்கப்புறமா ரெண்டு பட்டியும் நம்ம ஜாயின் பண்ணது அளவு வந்து சரியாக இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பட்டி தைக்கிறத பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கும் பட்டன் பட்டி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.